குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரி அகாடமி. இப்போ நம்ம மென்டலிசம் படிக்கும்போது, அதாவது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது அடிக்கடி சில வேர்ட்ஸை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒன் இஸ் பியூர் பிரீட், அனதர் வேர்ட் இஸ் ஹைப்ரிட். வாட் இஸ் திஸ் பியூர் பிரீட் அண்ட் வாட் இஸ் திஸ் ஹைப்ரிட், அந்த டிஸ்கஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பியூர் பிரீட்னா இட் இஸ் கால்டு ட்ரூ ப்ரீடிங் லைன் அல்லது பியூர் பிரீட் அல்லது பியூர் பிரீடிங் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ இது டெவலப் ஆகும் சொன்னால், வென் தட் பிளான்ட் ஆர் ஆர்கனிசம் அண்டர்கோஸ் கண்டினியூவஸ் செல்ஃப் பாலினேஷன், ஏன்னா சுய மகரந்த சேர்க்கை மூலமாக கண்டினியூவஸாக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் பியூர் பிரீட். காரணம் அது ஏன் பியூர் பிரீட்னு சொல்கிறோம்னு சொன்னால், அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேபிள் ட்ரைட்ஸை, ஸ்டேபிளான கேரக்டர்ஸை ஆஸ்பிரிங்ஸ் கொண்டு போய் இன்ஹெரிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மேட்டிங்ஸ் வித்தின் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ், ரெண்டு பியூர் ப்ரீட் ஆர்கனிசம் மத்தியில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னால், அதனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அதனுடைய குழந்தைகள் பேபீஸ், அதில் ஸ்பெசிஃபிக் பேரண்டல் ட்ரையட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட இருந்த ரொம்ப குறிப்பிடத்தக்க கேரக்டர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக பாரம்பரியமாக தொடர்ந்து பின்பற்ற வந்துக்கிட்டே இருக்கும். தேர் இஸ் கான்ஸ்டன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது எப்போ, ஃபார் மெனி ஜெனரேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ சச் ப்ரீட் இஸ் கால் பியூர் ப்ரீட். ஓகே, இந்த பியூர் ப்ரீடிங் மூலமாக அந்த பிளான்ட்டில் என்ன ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுதுன்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஹோமோசைகோசிட்டி. ஹோமோசைகஸ் அப்படிங்கிற வாடியை அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஜீனில் அதுக்கு அந்த ஜீன் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கிறது இல்லை, இட் இஸ் கால்ட் அலீல்ஸ். அதனுடைய இன்னொரு ஃபார்ம், மல்டிபிள் ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம்லேயும் இருக்கும் அலீல், அனதர் ஃபார்ம். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹோமோசைகோசிட்டி. உதாரணமாக ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, ஹைட்டுங்கிற கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் டி அப்படின்னு இருக்குன்னா, கேபிட்டல் டி டால், அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அலீல் அதே ஜீனுடைய அனதர் ஃபார்ம், அனதர் ஸ்ட்ரக்சர் ஈஸ் ஷார்ட் அதே கேரக்டர் ஹைட்டுக்கு. ஓகே, ரெண்டு எக்ஸ்பிரஷன் வருது. அந்த ஷார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்மால் டீன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ பிளான்ட் பியூர் ப்ரீடாக இருந்தால், டால் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அலீல் ஒரிஜினல் ஜீன் டீயாக தான் இருக்கும், அதனுடைய அலீலும் கேபிட்டல் டீயாக தான் இருக்கும். ஸோ போத் ஆர் சேம், ஸோ இட் இஸ் ஹோமோசைகசிட்டி. அதுவே குட்ட பிளான்ட்டாக, ஷார்ட் டோர் பிளான்ட்டாக இருந்தால், அதனுடைய ஜீன் ஸ்மால் டீயாக இருக்கும், அதனுடைய அலீலும் ஸ்மால் டீயாக தான் இருக்கும். ஸோ பியூர் ப்ரீட்ஸ் எல்லாருமே எப்பயுமே ரெஃபர்ஸ் டு ஹோமோசைகோசிட்டி. இதனுடைய ப்ராஜனி ஆஃப் எனி டூ இண்டிவிஜுவல்ஸ் இன் தி சேம் ப்ரீட் வில் ஷோ இதனுடைய ப்ராஜனி என்ன, கண்டினியூவஸா இட் ஷோ கன்சிஸ்டன்ஸ், மாறாத ரெப்ளிகபிள் ரிப்பீட் ஆகி வரக்கூடிய ப்ரிடிக்டபிள், அடுத்த அந்த கேரக்டர் அதனுடைய ஆஸ்பிரிங்ஸில் எப்படி இருக்குன்னு முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ எப்போ ஹோமோசைகஸ் இன்டு ஹோமோசைகஸ் அப்படி ப்ரீட் பண்ணும்போது, ஹைப்ரிடில், இது ஹைப்ரிட் ஆகக்கூடாது, பியூர் ப்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், வில் ஷோ கன்சிஸ்டன்ட் ரெப்ளிகபிள் ப்ரிடிக்டபிள் கேரக்டர்ஸ் இன் தி பியூர் ப்ரீட் ஆஸ்பிரிங்ஸ். திஸ் இஸ் கால்ட் பியூர் ப்ரீட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ஃப்ளவர், இட் இஸ் கால்ட் அண்ட்ரிசியம், மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன், இதிலிருந்த போலன் கிரைன்ஸ் கேமிடோஃபைட் அதனுடைய ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு செல்ஃப் பாலினேஷன் மூலமாக போய்கிட்டே இருக்கும். இப்படி கண்டினியூஸாக நடந்துச்சுன்னு சொன்னால், this becomes a pure breed, this becomes a pure breed. Okay, now ipa hybrid arnum solli sonna enna seiyanum sonna, ipa pure breed variety one eduthittu adhil irukk koodiya anthers cut panni remove panniruvom. Okay, the male sex organ that is pollen is cut off and removed, anthers cut panni remove pannidom, idhu or pure breed. Okay, இன்னொரு பியூர் ப்ரீட் இங்கே இருக்குது. இந்த பியூர் ப்ரீடில் எப்பயுமே பியூர் ப்ரீடுக்கு மத்தியில்
நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக உற்பத்தி பண்ணால் இட் கிவ்ஸ் பர்பிள் ஃப்ளவர். இந்த பியூர் பீரியடில் பியூர் பீரியடுக்கு மத்தியில் எப்பயுமே செல்ஃப் பாலினேஷன் மூலமாக கொண்டு தான் இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் ஒயிட் ஃப்ளவர், ஒயிட் ஃப்ளவர். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய போலனை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஸ்டிக்மாவில் சேர்த்து கொண்டு வந்தால் வாட் வி கெட் இஸ் அ ஹைப்ரிட், வாட் வி கெட் இஸ் அ ஹைப்ரிட். ஸோ டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உள்ள பியூர் பிரிட்ஸை கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் கொண்டு வந்தால் தட் இஸ் கால்ட் ஹைப்ரிட். ஓகே, இதில் ஆல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் பர்பிள், இந்த ஒயிட் கலர் இஸ் நாட் ஷோன், ஒயிட் கலர் ஃப்ளவரே இதில் காணும். திஸ் இஸ் கால் ஃபஸ்ட் ஜெனரேஷன், F1 ஜெனரேஷன், ஃபஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஹைப்ரிடிங். யூ ரிமூவ் தி ஆந்தர்ஸ், தட் இஸ் கால்ட் இமாஸ்குலேஷன், அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோலன் ஃப்ரம் அனதர் வெரைட்டி ஆஃப் தி பீ பிளான்ட் டு தி ஸ்டிக்மா ஆஃப் தி வேறு ஆந்தர்ஸ் ஆர் ரிமூவ். எந்த ஃப்ளவர் ஆந்தர்ஸ் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃப்ளவருக்கு ஸ்டிக்மாக்கு வேறு வெரைட்டியிலிருந்து ஃபோலன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இட் ரிசல்ட்ஸ் இன் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன், லீட்ஸ் டு கிரியேஷன் ஆஃப் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வித் டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ். இது எப்படி டிஃப்ரெண்ட் ட்ரைட், அதே ட்ரைட் தானே இருக்குது, இதை திருப்பி கிராஸ் பண்ணும்போது வேறு ட்ரைட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ தட் திஸ் இஸ் கால்ட் ஹைப்ரீடிங். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.